அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கிரேட் செட்டிநாடு கிச்சன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருணைக்கிழங்கு மசியல். செட்டிநாடு வகை சமையலில் இது ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. கருணைக்கிழங்கு மசியல் இல்லாமல் செட்டிநாடு குசின் கம்ப்ளீட் ஆகாது. சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் இப்போ அரை கிலோ கருணைக்கிழங்கை ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 10 பூண்டு பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்க உளுந்து, சோம்பு, பட்டையில பட்டை, ஒரு 10 மிளகு. இப்போ அடுத்து இந்த அளவு புளியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிங்க. இப்போ நல்லெண்ணெய்க்கு பதிலாக கடலெண்ணெயோ தேங்காய்ண்ணையோ ஊற்றலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மசியலோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதே இந்த நல்லெண்ணெய் தான். ஸோ வேறு எந்த எண்ணெயும் ட்ரை பண்ணாதீங்க, நல்லெண்ணெயே ஊற்றிக்கிங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுக்கிறோம். உளுந்து நல்லா செவக்கட்டும். இப்போ அதுக்கடுத்து பட்டையலை, பட்டை, மிளகு, சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். மிளகு சோம்பெலாம் நல்லா வெடிக்கட்டும். இப்போ இதுக்கடுத்து பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கிங்க. அதுக்கடுத்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். அப்படியே அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. அது வாட்டுக்கு வதங்கட்டும். இதுக்கிடையில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கருணைக்கிழங்கை மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருணைக்கிழங்கோட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சுக்குங்க. இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு வேளை புளி பிடிக்காதுனாவோ இல்லை புளி ஒத்துக்காதுனாவோ புளிக்கு பதிலாக லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ கருணைக்கிழங்கு ஒரு பெரிய லெமன் எடுத்து புளிஞ்சு ஊற்றிக்கிங்க. ஆனால் புளியோ லெமனோ கண்டிப்பாக ஊற்றி ஆகணும். எதுவுமே ஊற்றாமல் விட்டுறாதீங்க ஒத்துக்காதுன்னு, அப்புறம் நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கும்போது அடுத்து தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மசித்து வச்சுருக்க அந்த கிழங்கை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த கிழங்கை நல்லா சாட் பண்ணிக்கிங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை சிம்மில் போட்டுடலாம். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிங்க. அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் போட்டக்கப்புறம் அப்பப்போ மட்டும் கிண்டிக்கிட்டால் போதும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து கடாயில் பாட்டமில் வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றிக்கிங்க. இந்த கருணைக்கிழங்கு மசியல் சமைக்கிறதுக்கு முக்கியமாக 2 விஷயம் தேவை: பொறுமையும் நேரமும். ஏன்னா இதை எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக டைம் எடுத்து கிண்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கிண்ட கிண்ட தான் இதோட ருசி கூடும். ஸோ விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கிண்டினக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசியல் வந்துட்டு லைட்டாக கலர் மாதிரி அப்படியே அல்வா மாதிரி சட்டியில் ஒட்டாமல் கிண்ட வரும். இதுதான் ரைட் ஸ்டேஜ். இதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கிண்டினீங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை கெட்டியாகிற அளவுக்கு கிண்டுறீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நீங்கள் ரச சாதத்தோடு சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷன். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதை விட சுடு சாதம் போட்டு அது மேலே இதை வச்சு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டு பாருங்களே, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.